பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தான் நான் இணைந்திருக்கிறேன். இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்த இயக்கத்தில் இருப்பவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் என்னுடைய வாழ்வை இனிமேல் அர்ப்பணித்து உழைப்பேன் என்பதை இன்றைக்கு இவர்கள் முன்னாலே நான் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். 1972 ஆண்டிலிருந்து 15 ஆண்டு காலம் எம்ஜிஆர் அவர்கள் மறைவு வரை 1987 ஆண்டு வரை அவரோடு பயணித்து அவருக்கு மிக்க அணுக்க தொண்டராக இருந்து 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக அல்லது பல்வேறு பொறுப்புகளிலே என்னை மிக நெருக்கமாக வைத்திருந்தார். அவர் மறைவிற்கு பின்பு சிறிதுகால இடைவெளி, இப்பொழுது இருந்த இடைவெளி போல சிறிதுகால இடைவெளிக்கு பின்பு தலைவர் கலைஞர் அவர்களிடம் என்னுடைய அரசியல் வாழ்வை ஒப்படைத்து 30 ஆண்டு காலம் அந்த கட்சியிலே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விவசாய அணி செயலாளராக பல்வேறு நிலைகளிலே பணியாற்றி நாடாளுமன்ற தேர்தலிலே 3 முறை நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு 1 தடவை ராஜ்யசபா உறுப்பினராகவும் வந்து மக்களவை உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டு மொத்தம் 7 பொது தேர்தலை சந்தித்து இன்றைக்கு எனக்கும் அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைமைக்கும் சரியாக ஒத்து வரலை என்று சொல்லுவதை விட ஒரு தலைவர் கலைஞருக்கு பின்னால் எப்படி எம்ஜிஆருக்கு பின்னால் யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்வர மனப்பக்குவம் அன்றைக்கு எனக்கு இல்லையோ அதை போலவே அவர்களை நான் தலைவர் இல்லை என்று சொல்ல மாட்டேன், எனக்கு அந்த பக்குவம் இல்லை. அதை போல தலைவர் கலைஞருக்கு பின்னால் வேறு யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் எனக்கு இல்லாத காரணத்தால் ஏற்பட்டுவிட்ட, அதுவும் நல்ல காரியமாக தான் சொன்னேன். இந்த கோவிட் பரவல் காலத்தில், கொரோனா நோய் பரவுகிற இந்த காலகட்டத்தில் பாரதத்துடைய பிரதம அமைச்சர் மிக அற்புதமாக இந்தியா முழுவதும் பணியாற்றி இந்த நாட்டு மக்களை, இந்த தேச மக்களை காப்பாற்றுகிறார். அதே போல் தமிழ்நாடு முதலமைச்சரும் அவருடைய பணியை சிறப்பாக செய்கிறார். ஆகவே இப்பொழுது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதுக்கு ஒரு தொல்லை கொடுக்க வேண்டாம் என்றுதான் நான் அறிக்கை வெளியிட்டேன். அதை ஏற்றுக்கொள்ளாமல் என் மீது நடவடிக்கை என்ற நிலைக்கு போன காரணத்தினாலே அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறுகிற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கு நான் முழு மனதோடு ஒரு 8 மாத கால இடைவெளி விட்டுத்தான் நான் அங்கே இருந்த உணர்வுகளை எல்லாம் அப்படியே மறந்துவிட்டு இன்றைக்கு புதிதாக புதிய உறுப்பினராக தொண்டனாக இன்னும் சொல்ல போனால் இன்றையிலிருந்து தான் என்னுடைய அரசியல் பயணம். ஏற்கனவே நான் இருந்த பயணங்களை, இருந்த பதவிகளை, நான் அனுபவித்த அந்த நிகழ்வுகளை, வரலாற்றை எல்லாம் மறந்துவிட்டு ஒரு சாதாரண தொண்டனாகத்தான் இந்த இயக்கத்திலே நான் என்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னை வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு பாரத தேசத்தின் பாதுகாப்பையும் பொருளாதார கட்டமைப்பையும் பாதுகாக்கிற வல்லமை நம்முடைய பாரத பிரதமருக்கு இருக்கிறது. 15 ஆண்டு காலம் எம்ஜிஆர் அவர்கள் என்னை வளர்த்தார்கள். 30 ஆண்டு காலம் கலைஞர் அவர்கள் அறிவூட்டினார்கள். இந்த 2 மாபெரும் தலைவர்களிடம் பழகி காரணத்தால் அந்த அறிவை, அந்த ஆற்றலை, அந்த செயல்திறனை வைத்து நான் தேசிய அரசியலுக்கு நான் பக்குப்பட்டதாக கருதி இன்றைக்கு நான் பாரதிய ஜனதா இயக்கத்திலே இணைந்திருக்கிறேன். என்னை நீங்கள் வாழ்த்துங்கள். நன்றி, வணக்கம். எங்களுக்கு எதுவும் அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் இல்லைங்க. அது கவர்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது, கவர்மெண்ட் ப்ரோக்ராமில் தான் தலைவர் கலந்துக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய மேலிட பொறுப்பாளர் இருக்கார், இதுக்கு அவர் பதில் சொன்னால் தான் சரியாக இருக்கும். ரொம்ப சந்தோஷங்க. அப்படியே தான் இருந்தால் நாங்கள் சொல்லிவிடுவோம். ஏங்க எங்கேங்க வெல்கம் அமித், நல்லா போய் பாருங்கள் ட்விட்டரை போய் பாருங்கள், தமிழ்நாடு வெல்கம் அமித்ஷாஜின்ட்டு எவ்வளோ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குன்னு போய் பாருங்கள், நல்லா ட்விட்டரை பாருங்கள். ரொம்ப சந்தோஷம். நிறைய இணைய இருக்கிறாங்க உங்களுக்கு, நான் ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கிறேன். நிறைய பேர் பாஜகவில் இணைய காத்துட்ருக்குறாங்க, அத்தனை பேரும் இணைவாங்க. நான் சொன்ன மாதிரி ஜனவரியிலிருந்து டிசம்பர்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழக அரசியலில் ஏற்படும். இன்றைக்கு அரசு நிகழ்ச்சிக்காக வர்றாங்க, அதை தவிர்த்து எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட மாநில நிர்வாகிகள் கூட்டம்
திட்டமிடப்பட்டு இருக்கிறது. இதுதான் அஃபீஷியல் மீட்டிங்ஸ். தன்யவாத். தேங்க்யூ.